ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். சுமார் 150-200 ஆண்டுகளுக்கு முன்பதாக அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்றாலே நோயாளியின் கால்களை கட்டி கதற கதற அறுவை சிகிச்சை செய்வார்கள் என்பது நாம் அனைவரும் அறிந்ததே. இப்படி ஒரு அறுவை சிகிச்சையில் தன் சொந்த மகளையே கொடிய வியாதிக்கு மறிக்க கொடுத்தார் ஜேம்ஸ் சிம்சன் என்பவர். தனது மகளை இழந்த துக்கத்தின் மிகுதியினால் சோர்ந்திருந்த நேரத்தில்தான் இயேசுவை தனது சொந்த இரட்சகராக இவர் ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்ட அவருக்கு ஒரு ஆசை ஏற்பட்டது. அது என்னவெனில், எப்படியாவது ஒரு மருந்தை கண்டுபிடிக்க வேண்டும். அறுவை சிகிச்சை செய்யும் பொழுது நோயாளியை மயக்கமடைய செய்துவிட்டால் அறுவை சிகிச்சை செய்வது மிகவும் எளிதாகிவிடும் என்பது அவரது நோக்கமாக இருந்தது. ஆகவே அநேக ஆராய்ச்சிகளை அவர் மேற்கொண்டார். ஆனால் அவருக்கு கிடைத்தது எல்லாம் ஏமாற்றம் மட்டுமே. இப்படியாக ஒரு நாளில் வேதத்தை அவர் வாசித்து கொண்டிருந்தார். அவருக்கு மிகவும் பிடித்த புத்தகம் ஆதியாகமம் புத்தகமே. இப்படி அவர் வாசித்து கொண்டிருக்கும் பொழுது ஆதியாகமம் 2:21-22 வசனம் அவரது கண்களில் பட்டது. கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார். அதன் பின்பு அவர் ஒரு விலா எலும்பை எடுத்து மனுஷியை அதிலிருந்து உண்டாக்கினார் என்ற வசனத்தை அவர் படித்தபோது அவருக்கு சிந்தையில் ஒரு காரியம் ஏற்பட்டது. அது என்னவெனில், உலகத்திலேயே முதல் முதல் அறுவை சிகிச்சை செய்தவர் நமது ஆண்டவர் மட்டுமே. இரண்டாவது, மனிதனை தூங்க வைத்து விட்டால் அறுவை சிகிச்சை வலி இல்லாமல் செய்துவிடலாம் என்பதுதான் அவருக்கு ஏற்பட்ட இரண்டாவது சிந்தனை. ஆகவே மிகுந்த ஜபத்தோடும் ஆண்டவரின் ஞானத்தோடும் அவர் ஆராய்ச்சியை மேற்கொண்டார். மேற்கொண்ட சில நாட்களிலேயே அவர் ஒரு மருந்தை கண்டுபிடித்தார். அதற்கு பெயர்தான் குளோரோஃபார்ம், அதாவது மயக்க மருந்து. இவருக்கு முன்பதாக எத்தனையோ பேர் மயக்க மருந்தை கண்டுபிடித்திருந்தாலும் அதுவரை மனிதர்களுக்கு அதை கொடுத்து சோதனை செய்து பார்க்கவில்லை. இவர்தான் முதலாவதாக அதனை ஒரு பிரசவ ஸ்திரீக்கு செலுத்தி சோதனை செய்தார். அதன் விளைவாக அந்த பிரசவ ஸ்திரீ வலியின்றி பிள்ளை பெற்று அந்த சந்தோஷத்தின் மிகுதியினால் அனஸ்தீஷியா என்றாலாம். உடனே குளோரோஃபார்ம் என்ற மருந்துக்கு அனஸ்தீஷியா என்று பெயரிட்டாராம் ஜேம்ஸ் சிம்சன் என்பவர். மயக்க மருந்தை கண்டுபிடிப்பதற்கு வேதாகமம் தான் அடிப்படை என்பது நமக்கு மிகவும் சந்தோஷம் தரும் செய்தி அல்லவா? அது மட்டுமல்ல, இன்னும் மருத்துவத்திற்கு தேவையான அநேக கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்த இந்த தேவ மனிதரிடம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. நீங்கள் கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகளிலேயே மிகச்சிறந்த கண்டுபிடிப்பு என்ன என்று கேட்டபொழுது அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? என்னை நேசிக்கும் இயேசுவை இரட்சகராக நான் கண்டுபிடித்ததே பெரும் சாதனை என்றாராம். பாவத்தில் மரிக்கும் மனிதனுக்கு மருத்துவர் இயேசுவே என்பதை சொல்லும் புத்தகம் வேதாகமமே. பாவ நோய்க்கு மருந்து கிடைக்கும் இடம் வேதாகமமே. சோர்ந்து போனவனுக்கு ஊக்கம் தரும் மருந்து வேதாகமமே. உடைந்த உள்ளத்தை ஒட்ட வைக்கும் பற்பசையாக செயல்படுவது வேதாகமமே. இப்படிப்பட்ட வேதாகமத்தை நாம் வாசிக்கிறோமா? சிந்திப்போம், செயல்படுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.